முதலாவது சமகால நிகழ்வு என்னவென்று சொன்னால், NDF என்கிற நம்முடைய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சில நிலைப்பாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த கூட்டமைப்பில் நம்ம உருவாக்கிய பிறகு அதில் அனைவரும் கலந்து பேசி முக்கியமான சில முடிவுகளை நம்ம எடுத்தோம். அதில் ஒரு முக்கியமான முடிவு என்னவென்று சொன்னால், இந்த என்டிஎஃப்இல் பயணிக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்திற்காக அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றார்கள் என்று சொன்னால், அவர்களை பற்றி எதுவுமே சொல்வது இல்லை, பேசக்கூடாது, போனவர்கள் என்னமோ சொல்லி கொண்டு போகட்டும், அவர்களை கண்டுகொள்ள வேண்டாம், அவர்களும் கண்ணியமான முறையிலே போய்விட வேண்டும், இந்த மாதிரியாக ஒரு முடிவு எடுத்தோம். எடுத்த அடிப்படையில் தான் யார் என்னடா இது ஒரு சுதந்திரமான அமைப்பு, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்று யாரையும் கட்டி போட வேண்டிய தேவையில்லை, யாருக்கு இதனுடைய கொள்கையும் நிலைப்பாடு பிடித்திருக்கிறதோ அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள், பிடிக்கலை என்று சொன்னால் அவங்களால் செயல்பட இயலாது. இயலாத நேரத்தில் அவர்கள் வந்து வெளியே போகிறது நினைத்தார்களே ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க, அதுக்கு போயிட்டாங்க என்றெல்லாம் அதுக்கான காரணங்களை நம்ம சொல்ல மாட்டோம். நீங்களும் அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம பணிகள் போய்கொண்டே இருக்கிறது, அந்த பணிகளே நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர நம்மிடமிருந்து போனவர்கள் ஒரே மாதிரி எல்லாரும் முடிவெடுக்க முடியாது. நம்மளிடமிருந்து போனவர்கள் எடுத்தால் காரணம் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது என்ன ஆகும்னா காலப்போக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு 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 குற்றத்தை சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே போகிறார் என்று சொன்னால், ஒரு குழுவினராக வெளியே போனார்கள் என்று சொன்னால், போன பிறகு இதே கொள்கையில் அச்சு அசல் மாறாமல் அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதா அல்லது அப்படியே வேறு மாதிரி மாறிவிட்டார்களா என்று கவனித்தீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். அப்போ உங்களுக்கே காலப்போக்கில் தெரிந்துவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால யார் போனாலும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து ஏதோ நிர்வாக பிரச்சனைக்கு போனவர்கள் இருப்பார்கள். அப்படி போனார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்திலையும் கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார்கள். வேற அந்த நிர்வாக விஷயந்தான் அதிருப்தின்னு சொல்லி கொள்கைக்காக என்ன செய்வாங்க, நிற்பாங்க, அவங்க அளவுல உள்ள கொள்கை பிரச்சாரத்தை செய்வார்கள். அப்போ கொள்கையில் தடுமாற்றம் அடைந்து பொய்யாக காரணம் சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அவங்க நடிக்க முடியாது, இதை விட ஒரு மோசமான இடங்களுக்கு போய் சேருவார்கள் அல்லது வேறு மாதிரியான திட்டங்களை கையில் எடுப்பார்கள். அது உங்களுக்கே தெரிஞ்சு அதை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். இப்படி குறுகிய காலத்தில் அது வெளிப்பட்டு போயிடும் என்ற காரணத்தினால நம்ம ஓட்டு யாரையும் போட்டு அசிங்கப்படுத்தி குற்றச்சுமத்தி அதையே வேலையாக்கி நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் என்று நம்ம வந்து எல்லாருமா கூடி முடிவெடுத்த வகையில் தான் அதை பற்றி நம்ம எந்த கருத்தும் யார் போனாலும் கருத்தை சொல்ல மாட்டோம். யார் போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்து அவங்க சொல்கிறதா சொல்லிட்டு போகிறாங்க, இல்லைங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். அதில் எந்த நன்மையும் கிடையாது. ஒரு போன பிறகு அவரை பற்றி கழுவி ஊற்றுவதனால எந்த விதமான பயனும் நமக்கு கிடையாது. நம்முடைய அஜெண்டாவிலிருந்து, நம்முடைய கொள்கையிலிருந்து, நம்முடைய பிரச்சார பயணத்திலிருந்து அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையை அமைஞ்சிடும். அதனால் இப்போ யார் போனாலும் சரி, இனிமேல் யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான். இதெல்லாம் அவங்களுடைய சுதந்திரம், விரும்பினா வருவாங்க, விரும்பினா போவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதில் வந்து அதிகமான சகோதரர்கள் இந்த மாதிரி யாராவது வெளியேறும்போது அதை எடுத்துக்கொண்டு பதிவு போட்டுக்கொண்டு அது வந்து நம்முடைய வேலைகள்லாம் பாதிக்கிறது. கண்டுகொள்ளாமல் விட வேண்டிய விஷயந்தானே தவிர இது இது வந்து நம்ம இயக்கத்துக்கோ ஜமாத்துக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா, பாதிப்பு ஏற்படுத்தி பெரிய அழிவை நோக்கி போகிற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது சொல்கிறோன்னு வரும். நம்ம ஒரு கூட்டமைப்பு தான், அதனால் எந்த பாதிப்புமே ஏற்படாது. அதனால் இதை யாபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை முதல்ல ஒரு அறிவிப்பாக செய்து கொடுக்குறோம்.